தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்து மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு இன்னமும் வடியல, நீர் வடியல, ஆனா மழை நின்றுச்சு. மழை நின்றும் நீர் வடியாமல் இருக்கிறது. பல தெருக்கள்ல வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி இன்னமும் அப்படியே இருக்கு, இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கு. மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. வாட்டர் பாட்டில்லாம் ஒரு லிட்டர் பாட்டில் வந்து 250 ரூபா ரேஞ்சுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பால் பாக்கெட் 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. படகுல போறதுக்கு 2500 ரூபா, இந்த மாதிரி எல்லாம் அதிகமான காஸ்ட் வச்சு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களோட விலை வந்து அதிகமா உயர்ந்திருக்கு. சென்னை மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த 2015 வெள்ளம் வந்தப்ப நிறைய தன்னார்வலர்கள் வந்து உதவி பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, 2015 வந்து யாரெல்லாம் வந்து கையில பணம் வச்சிருக்காங்களோ, அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து சென்னைக்கு நிறைய உதவி பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இங்கிருந்து அங்க போயிட்டு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நிறைய தன்னார்வலர்கள் வந்து உதவி பண்ணாங்க. ஆனா 2015 விட அதிகமான பாதிப்பு தற்போது 2023 ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் தன்னார்வலர்கள் யாரும் அதிகமாக முன்வரவில்லை. ஏன் வந்து தன்னார்வலர்கள் மக்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, அதுதான் முக்கியமான காரணம். ஏன் வந்து தன்னார்வலர்கள் வர்றதில்லை அப்படின்னா, ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பயந்து கொண்டு எந்த தன்னார்வலர்களும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. 2015 அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே பீரியட்ல வந்து தன்னார்வலர்களை வந்து அவங்க எதுவுமே சொல்லல, யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னோ, அதாவது இந்த மிரட்டுறது. கட்சிக்காரங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் உதவி பண்ற, நாங்க பண்ணிக்கிறோம், நீ போன்னு மிரட்டுறது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல செய்யல. ஆனா தற்பொழுது திமுக ஆட்சி காலத்துல வந்து 2023 முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தன்னார்வலர்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு. மழை பெஞ்சு 4 நாள் கழிச்சுதான் சொல்றாரு, அது வரைக்கும் முதலமைச்சர் வந்து சொல்லல. இருந்தாலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் வந்து உதவி செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா உள்ளூர் திமுக கட்சிக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, உதவி செஞ்சா அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுருமே, இல்ல மற்ற கட்சிக்காரங்களையும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு திமுக கட்சிக்காரங்க மிரட்டுவதாக அதிமுகவினர் எல்லாம் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளையும் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். பாஜகவினர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாஜகவினர் வந்து அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் இருந்து ஒன்றிய நிர்வாகிகள் இருந்து அனைவருமே வந்து மாநில தலைவரே களத்துல இறங்கி பார்சல் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பார்சல் போடுற வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு. சோ பாஜக ஒரு பக்கம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா தன்னார்வலர்கள் அதிகமாக வரவில்லை. சோ தன்னார்வலர்கள் திமுக கட்சிக்காரங்களுக்கு பயந்துகிட்டு வராம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பற்றி பேசுவதற்கும் ஊடகங்கள் மறுக்கின்றன. 2015 அதிகமான தன்னார்வலர்கள் உதவி பண்ணாங்க, மற்ற மாநிலங்கள்ல இருந்து நிறைய பொருட்கள்லாம் இங்க உள்ள வந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே உதவி செய்வதற்கு முன்வரல. 2015 வந்து அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், 2023 மழை பொழிவு என்பது குறைவு தான். 2015 கம்பேர் பண்ணும்போது 2023 மழை பொழிவு குறைவு தான், ஆனா சேதம் அதிகம். அது எப்படிங்க? அப்ப இந்த 8 வருஷம் கேப்ல வந்து இவங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் செய்யல. சோ இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து இந்த மழை நீர் வடிகால வந்து சரியாக அந்த திட்டங்களை வந்து பின்பற்றல. கழிவு நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல ஃபெயிலியர், வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல ஃபெயிலியர். மொத்தம் இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து நீர் மேலாண்மை, இன்னொன்னு கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். நீர் மேலாண்மை அப்படிங்கிறது பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேகரிக்கணும், அணைகள்லையும் ஏரி குளங்கள்லையும் ஆறுகளிலும் சேகரிக்க வேண்டும். அது வந்து வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர், மலைகளிலிருந்து ஊற்றாக வரக்கூடிய மழை நீர், நிலத்தடி நீர். சோ இதெல்லாம் வந்து நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கழிவு நீர் மேலாண்மை எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டில இருந்து வெளியேறக்கூடிய வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை வந்து சரியான முறையில வந்து வெளியேற்றணும். அந்த கழிவுகளால வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஆற்று நீர்ல கலக்கிறது, ஏரி நீர்ல கலக்கிறது, இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கூவத்துல வந்து அந்த கழிவு நீர் எல்லாம் கலந்துருவாங்க. சோ இதையெல்லாம் செய்யாம அந்த கழிவு நீரை எப்படி வந்து மறுசுழற்சி செய்யலாம், ரீசைக்கிள் பண்ணி அந்த கழிவு நீரால வேற என்ன பயன்கள் இருக்கிறது, சோ இதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு ஏற்றாறு போல இப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கழிவு நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். 2015 சென்னையில எப்படி வெள்ளம் வந்துச்சோ அதே நேரத்துல அதே வருஷம் அங்க லண்டன்லயும் வந்து மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. லண்டன் நகரம் முழுக்க தண்ணி தேங்கிச்சு. ஆனா ஒரு 4 நாள்ல
அந்த தண்ணீர் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அப்ப லண்டன்ல எந்த அளவு இருக்கு அந்த நீர் மேலாண்மை, அந்த கழிவு நீர் மேலாண்மை இருக்கு இல்லையா, இப்ப மழை பெய்ஞ்சு தண்ணி தேங்குது அப்படின்னா அது வந்து கழிவு நீரா தான் மாறும், சாக்கடையோட கலக்கும். சோ அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த மேலாண்மை வந்து லண்டன்ல சிறப்பா இருக்கு. லண்டனுக்கு அடுத்து இரண்டாவதாக மாநகராட்சியாக உருவான நகரம் தான் வந்து சிட்டி, அதாவது சென்னை சிட்டி. சரிங்களா, இரண்டாவதாக லண்டனுக்கு அப்புறம் உருவாகும் போதே மாநகராட்சியாக உருவான சிட்டி எது அப்படின்னா சென்னை தான். இப்ப மத்த சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமமா இருந்து அதுக்கப்புறம் சிட்டியா மாறிடும். ஆனா இந்த மெட்ராஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் வைக்கும் போதே சிட்டி, மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷன் அப்படின்னு தான் வந்து வெள்ளக்காரங்க வச்சாங்க. சோ அப்ப உருவாகும் போதே சிட்டியா உருவான இந்த மெட்ராஸ், லண்டனுக்கு அடுத்து உருவான இந்த மெட்ராஸ் இன்னைக்கு எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது, நீர் மேலாண்மையிலையும் கழிவு நீர் மேலாண்மையிலையும் அப்படிங்கறத நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும். 65 காலமா மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கேட்டா இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, இப்ப அதிமுக காரங்களை போய் கேட்டா என்ன சொல்றாங்க, எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க, நாங்க வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னா எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. திமுக காரங்களை போய் கேட்டா அவங்க ஆட்சியில சரியில்லை, அவங்க வந்து 10 ஆண்டாங்க, நாங்க இப்ப வந்து 2 தான் ஆகுது, அவங்க அந்த 10 ஒழுங்கா ஆண்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னா அவங்க மேல திமுக காரங்க பழி வைக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி 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 ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி வைக்கிறாங்களே தவிர நாங்க தாங்க காரணம், நாங்க தான் வந்து 65 நாங்க ரெண்டு கட்சியும் ஆண்டுகிட்டு இருக்கோம், நாங்க தான் வந்து சென்னைய வீணாக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையை யாருமே ஒத்துக்கல, குற்ற உணர்ச்சி யாருக்குமே இல்ல. என்னைக்குமே வந்து செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவன் தான் மனுஷன். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தெரியுது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு, தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பதுல என்ன வெக்கம் இருக்கு. தப்பு செய்யாதவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். இப்ப மக்கள் வந்து கேக்குறாங்கல்ல, மெயின் ரோட்ல வந்து தண்ணி வடிஞ்சிருச்சு, அங்க மட்டும் வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு தண்ணி வடிஞ்சிருச்சு, சென்னையில எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு மீடியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே, ஆனா இங்க தெருக்கள்ல உள்ள வந்து பாருங்க எத்தனை தெருக்கள்ல வந்து தண்ணி வந்து இன்னமும் கழுத்து வரைக்கும் நிக்குது. அப்போ வீட்டை விட்டு கீழே இறங்க முடியாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஏன் எடுத்து போடல, மீடியாக்கள் அதிக அளவு இந்த முறை கவர் பண்ணல. 2015 எந்த அளவுக்கு கவர் பண்ணாங்களோ மீடியா, அந்த அளவிற்கு 2023 நிறைய வீடியோக்கள் புகைப்படங்களும் அவங்க வந்து வெளியிடவே இல்லை மீடியாக்கள். சோ இப்ப ஊடகங்களையும் தன்னார்வலர்களையும் ஆளுங்கட்சியான திமுக மிரட்டுகிறது, இல்ல ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பயந்து கொண்டு தன்னார்வலர்களும் ஊடகங்களும் அவங்களுடைய வேலையை சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. பொதுமக்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒரு சில யூடியூப் சேனல்கள்ல தான் பேட்டி கொடுக்கறாங்க பொதுமக்கள், ஒரு சில யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் ரொம்ப தண்ணி அதிகமா தேங்கி இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாம் உள்ள போயிட்டு தெரு உள்ள போய் நுழைஞ்சி எல்லாம் பேட்டி எடுத்தாங்க. சோ அப்ப மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, எவனாவது ஓட்டு கேட்டு வரட்டும், கல் எடுத்து மண்டையை உடைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க. இப்ப எலெக்ஷன் வேற வருது, 2024 எம்பி எலெக்ஷன் வருது, திமுக காரங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம்னு மக்கள் சவால் விடுறாங்க. ஸ்டாலினை பார்த்து இதுதான் விடியலான்னு கேக்குறாங்க, திமுக எம்எல்ஏ வராரு அவரை ஓட ஓட அடிச்சு விரட்டுறாங்க. அப்ப சென்னை மக்கள் கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. இப்ப கோபப்பட்டு என்ன புண்ணியம், ஓட்டு போடும்போது அந்த கோபம் இல்லையே. சோ இதுக்கு அப்புறமாவது சென்னை மக்கள் மாறணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் மாறி மாறி 65 இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு, அந்த நிலைமை மாறல. நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு கட்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு புதுசா ஏதாவது ஒரு மூணாவதா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து பிஜேபி ஆதரவாளன் வலதுசாரி ஆதரவாளனாக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே பிஜேபிக்கு தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு தேர்வு இருக்கும்ல, இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை தாண்டி மூணாவதா ஒரு கட்சி, அப்பா இந்த கட்சி இருக்கட்டும் பா, இல்ல அண்ணாமலை வரட்டும், இல்ல இப்ப நாம் தமிழர் கூட இருக்கு, சரி இவங்க யாராவது மாற்றிருக்காங்க, இல்ல வேற ஒரு கட்சி, இந்த காங்கிரஸ் திமுக அதிமுக இவங்கெல்லாம் இல்லாம வேற யாராவது சுயேட்சை எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரியாவது நீங்க செலக்ட் பண்ணுங்க, அப்பவாவது வந்து இந்த ஓட்டு பிரியான்னு பாப்போம். சரிங்களா, எல்லாருமே இப்ப நான் சொன்னேன்னா என்ன சொல்லுவேன், நான் வந்து எல்லாருமே பிஜேபி தான் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா நான் பிஜேபிக்காரன், அதனால பிஜேபி போடுங்கன்னு சொல்லுவேன். இப்ப நான் பொதுமக்களுக்கு பொதுவா என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், நீங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மற்றும் அவங்களோட கூட்டணிகள் இல்லாம மூன்றாவதா வேற ஒருத்தர் யாராவது ஒருத்தருக்கு போட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டு என்பது பிரியும், திமுகவுக்கு செல்லக்கூடிய ஓட்டும் பிரியும், அதிமுகவுக்கு செல்லக்கூடிய அந்த ஓட்டும் பிரியும். அப்ப வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பயம் காட்டலாம், தமிழ்நாடு வந்து மாறிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மாறுறாங்க அப்படிங்கிற அந்த பயம் வந்து திராவிட கட்சிகளுக்கு வரும்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே அரசியல் தான் பண்றாங்க. இப்ப நீ தான் காரணம் இவங்க சொல்றதும், நீ தான் காரணம் அவங்க சொல்றதும், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மக்கள் மாட்டிட்டு முழுக்கி முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால தமிழக மக்களே, இந்த 2023 வெள்ளம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, இரண்டு திராவிட கட்சிகளையுமே புறக்கணிங்க. இன்னும் அடுத்து 2024, 2025, 2026 இன்னும் அதிகமான மழை பொழிவுலாம் வந்துச்சு அப்படின்னா சென்னை இன்னமும் தாங்காது. ஒரு நாள் மழைக்கே இப்படி அப்படின்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 48 மழை பெய்ஞ்ச கதைலாம் இருக்கு. நிறைய கிராமப்புறங்கள்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க. அந்த காலத்துல நம்மளுடைய தாத்தாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தொடர்ந்து 40 மழை பெஞ்சதெல்லாம் இருக்கு, 48 மழை பெஞ்சிருக்கு, தொடர்ந்து 10 20 மழை பெஞ்சதெல்லாம் இருக்கு, கடுமையான புயல் இந்த மாதிரி எல்லாம் கிராமப்புறங்கள்ல வந்திருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டோட கிராமப்புறங்கள்ல 10 15 மழை பெஞ்ச கதைலாம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 1 மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், ஸ்கூலே போக முடியாது, அந்த அளவிற்கு பயங்கரமான மழை எல்லாம் பெஞ்சிருக்கு. அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல பெய்யற அளவுக்கு கண்டினியூஸா 10 15 மழை சென்னையில பெஞ்சுது அப்படின்னா சென்னை சிட்டியே இருக்காது, எல்லாரும் செத்து போயிடுவீங்க, எல்லாரும் மூழ்கிடுவீங்க, உங்களால வந்து தப்பிக்கவே முடியாது சென்னையில இருந்து. ஏன்னா நீர் என்பது அதோட இருப்பிடத்தை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். நீ என்னதான் வந்து ஏரி குளம் ஆறு எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்தாலும் நீர் வந்து அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்கோ அங்கதான் போகும். அந்த இருப்பிடத்துல வந்து நீ உக்காந்துருந்த அப்படின்னா அது தண்ணி வந்து உன்ன சுத்தி தான் நிக்கும். சோ தண்ணி வந்து காட்டி கொடுத்துரும், நீ என்னதான் பிளாட் போட்டு வித்தாலும் இந்த இடத்துல ஏரி இருந்துச்சு குளம் இருந்துச்சுங்கிறது தண்ணீர் காட்டி கொடுத்துரும். அதனால இயற்கையை பகைத்துக் கொள்ளாதீர்கள், பஞ்சபூதங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். இனிமேலாவது இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பொதுமக்களுக்கு உண்மையா இருந்து ஏரி குளங்களை வந்து ஆக்கிரமிக்காம நல்ல இடமா பார்த்து ரியல் எஸ்டேட் போட்டு விற்பனை பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஏரி குளத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் பிளாட் போட்டு விற்காதீங்க, நல்ல இடமா பார்த்து நல்ல தரமான மனையா மக்களுக்கு கொடுங்க. மக்கள் வந்து சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்களே, இன்னைக்கு சொந்த வீடு கட்டினவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப இத்தனை கோடி கணக்கான மக்களோட அந்த நம்பிக்கையை அவங்கள ஏமாத்தி அந்த மக்கள்கிட்ட வந்து சீட்டிங் பண்ணி நீங்க நிலத்தெல்லாம் வித்துருக்கீங்க. இப்படி எல்லாம் வித்துட்டு காசு சம்பாரிச்சு அந்த காசுல வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது உண்மையிலே வந்து உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் வந்து நிறைய அரசியல்வாதிகள் சப்போர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சிருக்கீங்க. ஒரு 100 முன்னாடி சென்னையில எத்தனை ஏரிகள் இருந்தது, குளங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து 100 கழிச்சு 1923 இருந்து இப்ப 100 கழிச்சு 2023 இன்னைக்கு எத்தனை ஏரி குளங்கள் சென்னையில இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்தா 100 ஏரிகள் காணாம போயிருக்கு, குளங்கள் காணாம போயிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம்னா நிறைய வீடுகள் இடியும், நிறைய கட்டிடங்கள்லாம் இடியும், கவர்மெண்ட் பில்டிங்கே இடியுங்க. நேரு ஸ்டேடியமே வந்து ஏரியில தானே கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சென்னை வந்து ஏரிகளால் சூழப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரத்துல வந்து முதல்ல ஏரிகளை பாதுகாத்து ஏரிகளை சுத்தி காம்பவுண்ட் எல்லாம் போட்டு அந்த தண்ணீரை பாதுகாத்து அந்த குளங்களை பாதுகாத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல கட்டடங்களோ சாலைகளோ நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சிட்டிக்கு வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் கிடைச்சிருக்கும், சரிங்களா? ஆனா வந்து இவங்க அதெல்லாம் செய்யவே இல்லை. ஏரி அப்படியே மூடி மூடி மண்ணு கொட்டி பிளாட் போட்டு வித்து அது மேல மேல வீடு கட்ட 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 என்னைக்கு இருந்தாலும் இப்ப அந்த நீர் வந்து காட்டி கொடுத்துரும். சோ இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இனிமேலாவது மக்கள் வந்து நல்ல முடிவு எடுங்க. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளை புறக்கணியுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.